மறக்காம நியூஸ் பீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. கார்கி படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்பவுமே போல்டான ஒரு நல்ல ஒரு படமாக இருந்தது. சாய் பல்லவி ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அந்த இப்போது ரொம்ப தேவையான ஒரு படம், ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தான் கிட்டத்தட்ட எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கு நிச்சயமாக ரொம்ப தேவையான ஒரு படம். இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம சக்திவேலன் ப்ரோ தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது நிறையா சினிமா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருந்தால் கூட திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன தப்பு பண்ணுறதுனால மொத்தமாக ஃபேமிலிக்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றது, அந்த ஃபேமிலிக்கும் சரி அந்த தப்பு பண்ணுற ஃபேமிலிக்கும் சரி பண்ணவன் கூட அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப தேவையான ஒரு படம். நிச்சயமாக தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸும் இதில் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கார்கி பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனம் கனத்திற்கு நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்போ உண்மைகளை பேச தயாராகிறோமோ அப்போ தான் ஒரு மாற்றம் வரும். கார்கி ரொம்ப உண்மையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு, உண்மைகளை சத்தமாக பேசியிருக்கு. அதே மாதிரி உண்மைகளை எதிர்கொள்கிறதும் மாற்றத்துக்கு ரொம்ப அவசியம். ஸோ படம் உண்மையை பேசிருச்சு, ஆடியன்ஸாக நம்ம உண்மையை எதிர்கொள்வோம். ஜெய்பியும் பிடிச்ச எல்லாருக்கும் கார்கி பிடிக்கும். அப்படி ஒரு சிறப்பான படம். இந்த முயற்சியை ரொம்ப நம்பிக்கையோடு முன்னெடுத்த
இயக்குனர் சாய் பல்லவி, 2D தயாரிப்பு நிறுவனம், எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். கார்கி அப்படிங்கிறது ஒரு ஒரு அருமையான ஒரு படத்தை இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு 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 ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு நான் எக்ஸைட்டடான, எந்த அளவுக்கு நான் எமோஷனலாக அட்டாச் ஆனேங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்கப்போ உணர்வீங்க. ஒரு சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம், 2D என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, சாய் பல்லவி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிக்கான்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கோவிந்த் வாசுதா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் இசையமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்கள் வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு 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 சாதாரணமான ஒரு படமாக போயிருக்கும். பட் ஆனால் இந்த சாதாரண படத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ரைட்டிங் இருந்திருக்கு. ஐட் லைக் டு விஷ் த டைரக்டர் கௌதம் ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங், ப்ரில்லியண்ட்டான டயலாக்ஸ், அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு சாதாரணமாக ஒரு படமாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படமாக ஆக்கணும்னு நினச்சி இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் ரைட் ஃப்ரம் சாய் பல்லவி அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க, அப்புறம் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா வந்து இது மனசார நான் சொல்கிறேன், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். இது கண்டிப்பாக இது எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான். ஸோ ஐ லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்போர்ட் குட் ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ். இந்த கார்கி படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கார்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட நாட் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தோட பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்குது. காளி வெங்கட், சாய் பல்லவி அப்புறம் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். வீட்டிலேருந்து வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் 2D இன்டர்நேஷ்னல் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ரொம்ப வந்து ஒரு நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இங்கே அப்படியே உண்மையிலே ஒரு பாரமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு 7 மாத பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், பெரிய அளவில் பேசப்படும், வியாபாரம் ஆகும், பெரிய ஹிட் ஆகும். இந்த படம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே கனெக்ட் ஆகிடுது, அது முடிகிற வரை அதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் ஒரு இமோஷனல் சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட், செம்மையாக ஹேண்டில் பண்ணிக்கிற டைரக்டர், இதில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு படம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 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 பாடம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி இதெல்லாம் நான் எல்லாருமே பார்க்கணும், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். 1000 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றத ரொம்ப நேர்மையாக சொல்கிற படம். கார்கி வந்து ஒரு நேர்மையானவள், ரொம்ப பாசமானவ, தைரியமானவ. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. குட்லக். இந்த படத்தில் பார்க்க போன எல்லாருக்குமே குட்லக். என்னுடைய நண்பர் காளி, சரவணன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குட்லக். வணக்கம். கார்கி படம் வந்து நான் 2வது தடவை பார்க்குறேன். எடிட் முடிஞ்சோடனே நான் 1 தடவை பார்த்துட்டேன். 2வது தடவை முழுமையாக பார்க்கும்போது எந்த வகையிலையும் சுவாரஸ்யம் குறையல. முதல்ல இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த கௌதம் ராமச்சந்திரனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். அடுத்த நன்றி சாய் பல்லவிக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல், நிறைய ஹீரோயின்ஸ் இதை வந்து விரும்பி இதை வந்து ஒரு ஏற்று நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதை அவங்க எடுத்து தைரியமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்கன்னு இல்லை, இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே அவங்களுடைய, எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய லைஃப் டைம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக காளி வெங்கட், சரவணன் சார், அது பலரும் சொல்லலாம், எனக்கு நிறைய பேர் தெரில. போலீஸாக நடித்தவராக இருக்கட்டும், ஈவன் சிவாஜி சார், லிவிங்ஸ்டன் சார், பலரும் அதில் வந்து அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான படம், தமிழ் சினிமா வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட ரைட்டிங்கை குறிப்பாக பாராட்டி ஆகணும், அவ்வளோ ஒரு அருமையான ரைட்டிங். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல ரைட்டிங் வந்து ரொம்ப நாளாகும், அந்த வகையில் பாராட்டப்பட வேண்டியது ரைட்டர்ஸ்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஹரிஹரன், இசையாக இருக்கட்டும், லிரிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கூடி வந்த ஒரு படம்னு சொன்னால் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு
ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. கார்கி கார்கி கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம எல்லோருமே குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்தளவு வந்து வாழ்க்கையில் குழந்தைங்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும், அது ஒரு அப்பா மகளுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, மகள் வந்து எந்தளவு அப்பாவுக்காக போராடுறாங்க, அண்டு ஒரு குற்றம் புரியும் போது எந்தளவு வந்து அதுக்காக அவங்களே வந்து எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக கௌதம் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவி பிரமாதமான நடிப்பு. இந்த வருஷத்தில் அவங்களுடைய நடிப்பில் பிரமாதமான படங்கள் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு அருமையான படம் தான் கார்கி. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். சிவிகுமார், இந்த கார்கி படம் பார்த்துட்டு வந்தோம். வெரி எமோஷ்னல் ரைட். அண்டு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கனமான ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்குது. கண்டிப்பாக அது ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு வந்த குறிப்பாக குழந்தை பெண் குழந்தைய பார்த்து அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ரொம்பவே டச்சிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி படம். படக்குழு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இது படத்தில் ஒர்க் பண்ண நடித்த டைரக்டர் எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி அண்ணனுக்கு ரொம்ப ஒரு அவர் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், இது எல்லாமே இருக்கட்டும், ஆடியன்ஸு கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும். ஒரு பெரிய இது ஒரு ரொம்ப ஒரு அவேர்னஸான படம். இது எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கணும். அதுதான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறக்காமல் நியூஸ்பீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.